நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டே இருக்கோம், எவ்வளோ முறை செய்கிறோம், அதாவது எவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ டைம் செஞ்சு பார்த்துட்டோம், அண்டு நமக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, நம்ம வந்து பார்த்தா நல்ல வாழ்க்கை லீட் பண்ண, நல்ல ஒரு வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஆனால் வந்து இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வரும்பொழுது, எல்லாமே செய்கிறோம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வரும்பொழுது, முதல்ல எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும், அப்படியே நிறுத்திட்டு ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் நம்ம எல்லாமே சரியாக செய்கிறோம், சரியாக செஞ்சுட்டு நினைக்கிறோம், ஆனால் நமக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கல, நமக்கு வந்து அதுக்கான பலனே சுத்தமாக கிடைக்கல, எதுக்காகன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே வந்து தள்ளி வைக்கக்கூடாது, இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நம்மளோட சிந்தனையோ நம்மளோட மனசோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எவ்வளோ பெரிய 90 விஷயத்தில் 99 சுத்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான தப்பான ஒரு அழுக்கான விஷயமோ இல்லை கேவலமான விஷயமோ நம்ம சிந்தனை இருந்ததுன்னா, அந்த ஒரு கேவலமான விஷயம் 99 விஷயத்தையும் அழிச்சிரும். அதாவது இந்த ரஜினி சார் கூட இந்த படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, இப்போ அண்ணா தப்பா சொல்லுவார் பாருங்க, அதாவது ஒரு எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சொட்டு விஷம் அதில் சேர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்துருச்சுன்னா அது பேர் விஷம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன நல்ல சிந்தனை இருந்தாலும் அதில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரே ஒரு சிந்தனை தப்பாக அந்த தப்பான சிந்தனை அதில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது மொத்தமும் தப்பான சிந்தனை தான் ஆகிடும். தயவு செய்து நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா போய்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம எல்லாமே பண்ணுறோமே, நம்ம நல்லா தானே வேலை செய்கிறோம், நம்ம நல்லா தானே எல்லாத்தையும் பழகிறோம், நம்ம எல்லா விஷயங்களும் ஒழுக்கமாக தானே செய்கிறோம், பயம் பக்தியோடு தானே செய்கிறோம், நம்ம ரொம்ப ப்ராப்பராக தானே இருக்கும், நம்ம ரெஸ்பெக்டாக இருக்கும், நம்ம ஆட்டிடியூட் கரெக்ட், நம்ம பிஹேவியர் கரெக்ட், நம்ம எல்லாமே கரெக்ட், அப்படியே நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு பயப்படும்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. ஒன்னே ஒன்று தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேனாக்கா, நான் யார் கூடலாம் பேசுகிறேன், யார் கூடலாம் பழகிறேன், யார் கூட எப்படி பேசுகிறேன், யார் கூட எப்படி பழகிறேன், எதுக்காக பழகிறேன், ஏன் பேசுகிறேன், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்குன்னு ஒன்று இருக்கும், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜாலிக்குன்னு இருக்கும், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்குன்னு இருக்கும், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே என்னன்னாக்கா ஒரு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு பழகிறேன், என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேசுகிறேன், இவங்க கூட பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க செஞ்ச அந்த மொத்த உழைப்பையும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கத்தால் எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. தயவு செய்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உழைக்கிறேன் ஆனால் எதுவுமே கிடைக்கணும் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த புள்ளியில் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் யோசிங்க, பெருசாக யோசிக்காதீங்க. இன்னும் நீங்கள் பழக்க வழக்கத்தையும் நீங்கள் யார் கூட பழகிறீங்க, எதுக்காக பழகிறீங்க, இன்னும் நீங்கள் வந்து எல்லாருக்கூடையும் அனாவசியமாக தேவையில்லாமல் பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்ததை விட உங்களோட அமைதி பெரிய மாற்றமாக இருக்கும். அமைதி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமைதின்றது ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. அதே மாதிரி அமைதி இருந்ததில் ஜெயிச்சிட முடியுமான்னு கிடையாது. எதுக்காக அமைதினா, அதான் நீங்கள் சொல்லு எல்லாமே உழைப்பையும் போட்டிங்க, உங்கள் திறமையை கொண்டு வந்தீங்க, அப்புறம் சக்ஸஸ் வரல அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் அமைதி இல்லாமல் உங்களோட தேவையில்லாத ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களும் யார் கூட நீங்கள் பேசுறதால பழக்கிறதால உங்களோட மொத்த திறமையை அழிஞ்சு போகுது, கெட்டு போகுது. அப்போ ஒன்று மட்டும் முடிவு பண்ணிங்க, அந்த யார் கூடன்றதை நீங்கள் தான் டிட்டர்மினேஷன் எடுத்துக்கணும். அப்போது அந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் தெளிவாக முடிவு பண்ணிங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க போகிறோம், இப்படி இருக்க போகிறோம், அந்த ஒரு சின்ன விஷயத்தை மாற்றிக்கங்க. அவ்வளோ பெரிய உழைப்புக்கும் அவ்வளோ பெரிய ஒரு வலிக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், உங்களை நீங்கள் அந்த இடத்துல டியூன் பண்ணி யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றத விட யார்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்கே அமைதியாக இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை செம்மையாக இருக்கும், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது.